வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு ஜப்னா கறி பவுடர் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்து கறித்தோல் மிகவும் பிரபலியமானது. ஜப்னா கறி பவுடர் வந்து ரெசிபி வந்து இப்போ நாங்கள் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். நான் 250 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன், 250 கிராம் மல்லி எடுத்து வச்சுக்கிறேன், 50 கிராம் மிளகு எடுத்து வச்சுக்கிறேன், 75 கிராம் பெருஞ்சீரம் எடுத்து வச்சுக்கிறேன், 50 கிராம் சின்ன சீரம் எடுத்து வச்சுக்கிறேன், அதோட கடலைப்பருப்பு 25 கிராம். கடலைப்பருப்பு தூளுக்குள்ளே சேர்த்தால் குழம்பு வந்து இறுகி வரும். அதோட 10 கிராம் கட்டி மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்போவுமே ஜப்னா கறி பவுடருக்கு வந்து நாங்கள் உதாரணத்துக்கு 1 கிலோ மிளகாய் எடுத்தோம்னா 1 கிலோ மல்லி எடுக்கணும், 1/4 கிலோ பெருஞ்சீரம் எடுக்கணும். மற்றது நீங்கள் மிளகு வந்து பார்த்து போடலாம். மிளகு சீரம் வந்து உங்களை உறப்பிக்கிற மாதிரி போடலாம். சின்ன சீரம், கடலைப்பருப்பு, இது 3 தான் மெயினான முக்கியம். மற்றது நீங்கள் உறப்பு கொஞ்சம் கூட போடணும்னு சொன்னால் மிளகாயை கொஞ்சம் கூட சேர்க்கலாம், அல்லது மல்லியை கொஞ்சம் குறைக்கலாம். சின்ன சீரமும் நீங்கள் 1/4 கிலோ போடலாம். நான் வந்து 50 கிராம் போட்டுக்கிறேன். இப்போவே பெருஞ்சீரம் கொஞ்சம் கூட இருந்தால் டேஸ்ட்டு கூடவே இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மிளகாயை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் உள்ளே இருக்க சீட் வந்து வெளியில் கொண்டுடும் போது அது வறுக்கும் பொழுது வறுபடும். இல்லைன்னு சொன்னால் சீட் உள்ளே வரப்படாது, அதனுடைய தூளும் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதே போல் பவுடராயும் வராது, நல்ல பவுடராயும். கத்திரிக்கோள் எடுத்து ரெண்டாக வெட்டினம்னு சொன்னால் அதில் சீட் வந்து தானாக கொண்டுட்டுரும் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணுங்கள். ரெண்டாயும் கட் பண்ணலாம், நீங்கள் 3 கட் பண்ணலாம். நீங்கள் அது இல்லை சீட் கொண்டுட்டால் சரி, வெளியில் வந்தால் வர்க்க ஈஸியாக இருக்கும். கூடுதலாக எல்லாவற்றோ கிச்சன்லேயும் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். தூளுக்குரிய மிளகா, மல்லி, மிளகு, பெருஞ்சீரம், சின்னச்சீரம், கடலப்பருப்பு, மஞ்சள். ஆனபடியாக நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும். நாங்கள் வீட்டில் இடிக்கிறது வந்து சுவையாக இருக்கும். சின்ன சீரகம் கொஞ்சம் கூடுனா அது வந்து பத்திய தூள் மாதிரி வந்துடும். அதனுடைய தான் சின்ன சீரகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பெருஞ்சீரத்தை கூட எடுக்கிறாங்க ஜப்னா கறி பவுடருக்கு. சில பேர் நல்ல கலர் வரணுமன்றதுக்காக காஷ்மீர் மிளகாயை கொஞ்சம் சேர்ப்பினோம், நாங்கள் சேர்க்கவில்லை. நீங்கள் மஞ்சளை கூட போட்டால் அதுவும் மஞ்சள் கலரை வந்துடும். பத்திய தூள் மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். அதனுடைய மஞ்சள் வந்து நீங்கள் 1/4 கிலோவுக்கு நான் 10 கிராம் எடுத்தால் நீங்கள் 1 கிலோ வேணால் 50 கிராம் போடலாம். இப்போ நாங்கள் சட்டி சூடு கறிட்டது முதல்ல மல்லியை வறுப்போம். இப்போ சூடு கறகிற நாங்கள் கிளறிக்கொண்டு இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு சைடுக்கு கூட சூடு பிடித்து கருகப்பாக்கும். அதனபடியாக நாங்கள் கிளறிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் எல்லா இடமும் சமனாக வறுபட்டு வரும். இப்போ நாங்கள் வந்து மல்லி வந்து ஓரளவு சூடு கறிக்கின்ற ஒரு 50-60% வரும் பொழுது நாங்கள் அதுக்கெல்லாம் மிளகாயை சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் மறுபட்டுன்னு வந்துன்னு சொன்னால் மல்லியலில் வாசனைகள் வரும், கொஞ்சம் நொறுக்கி பார்த்தீங்கன்னா நொறுக்கிற தன்மைகள் வரும். அதில் பார்த்தா நிறக்கணும். எப்போயுமே அடுப்பு வந்து நல்லா கூட்டி விட தேவையில்லை, மீடியம் நான் இருந்தால் ஓகே. நல்லா வரவட்டுன்னு வரும்போது நாங்கள் இன்னும் குறைச்சி விடலாம் கொஞ்சம். இப்போ மல்லி ஓரளவு வரவட்டுன்னு வர நான் அதுக்குள்ளே வந்து காஞ்ச மிளகாயை சேர்க்கிறேன். டெண்ணியும் சேர்த்து கிளறி விடுவோம். மிளகாய் டப்பன்னு சூடு கறிடும், தொடர்ந்து கிளறி கண்டு இருப்போம். மிளகாய் மல்லி வரவட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இருமல் வரும். மிளகாய் இந்த காரங்கள் அதில் வறுபடும் போது மிளகாய் மல்லி வறுக்கைகள் கொஞ்சம் இனிமேல் வரும். அதை பார்த்தாலே மிளகாய் வறுபட்டுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஓரளவு உங்களுக்கு அந்த மிளகாய் வந்து கலகலன்று மிளகாய் மல்லிகள் இருக்கும்போதுனா வறுபட்டுட்டது. மிளகாய் மல்லி வறுபட்டுட்டது, மிளகாய் கலகலன்று வந்துட்டது, மல்லியும் நல்லா வறுபட்டுட்டது. இப்போ நாங்கள் வந்து இந்த பதத்தில் இறக்குவோம். இன்னொரு பாத்திரத்தில் அதை கொட்டி விடுவோம், சூடு ஆறட்டும். இப்போ அடுத்ததாக நாங்கள் வந்து பெருஞ்சீரத்தை தாய்ச்சியில் போட்டு வறுப்போம். இந்த மஞ்சளையும் அதில் போடுங்கள். கொஞ்சம் மிக்சியில் இடிக்கிறது சோமாக இருக்கும், நான் அதான் சின்ன துண்டாக போடுறேன். முட்டைச்சீரகங்களோடையும் போட்டு வறுக்கலாம். பெருஞ்சீரம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நாங்கள் பெருஞ்சீரத்தையும் மஞ்சளையும் சேர்த்து வறுக்கிறோம். கிளறிக்கண்டே இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அடியில் கருகப்பாக்கும். இது நாங்கள் கிளறிக்கண்டிருக்கோம்னா சமனாக எல்லா இடமும் சூடு பிடிக்கும் போது கருகாது, இல்லைன்னு சொன்னால் அடியில் கருகப்பாக்கும். பொறிவிட்டுட்டது நான் இப்போ வந்து பெருஞ்சீரத்தை இறக்க போகிறேன். பெருஞ்சீரத்தை இறக்க போகிறேன், நாங்கள் பரவி போடுவோம். இப்போ அடுத்ததான் நான் வந்து சின்ன சீரத்தை சேர்க்கிறேன். சின்ன சின்னதை வறுப்போம், கிளறிக்கொண்டே இருப்போம். இப்போ நான் இறக்குவோம்.
சீரகம் வறுபட்டுட்டது. அந்த மிளகாய் மல்லி சீரகம் வறுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே மாற்றி விட்றேன், கொஞ்சம் சூடு வரங்கட்டும். இப்போ நான் அடுத்ததாக எடுத்து வச்சுருந்தா மிளகாய் வறுப்போம். மிளகெல்லாம் அதிகம் டைம் எடுக்காது, உடனே வறுபட்டுரும். தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருப்போம். மிளகெல்லாம் வறுக்கும் பொழுது வெடிக்கும், வெடிக்கப்படப்படன்னு வெடிக்கிற சத்தம் வரும், வறுபட்டுறதும். கூட வறுத்திங்கன்னு சொன்னால் தூள் வந்து கொஞ்சம் கலர் கருப்பாக வரும், உறைப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பை வறுப்போம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கிறது, கூட போட்டால் உறைப்பு குறைவாயிடும், தூள் உறைப்புத்தன்மை குறையும். இது கூழ் தடிக்கிறதுக்காண்டி இதை சேர்க்கிறவே எல்லா இடத்துலையுமே. அதோடு நான் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கிறேன். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் கூட போடலாம், அளவாக நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் கருவேப்பிலை. இப்போ கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் வறுபட்டுடுது, நான் வறுக்கிறேன். பாருங்கள் எல்லாம் வறுத்துருக்கிறோம். இனி நாங்கள் இதை மிக்சியில் மிதிக்க வேண்டியதுதான், அரைக்க போகிறோம் மிக்சியில். இப்படி பெரிய ஜாரில் இருந்தால் பெரிய ஜாரில் போட்டு அரைங்க. பாருங்க நல்லா மறுபட்டது, கலகலன்று இருந்தது மிளகாயெல்லாம். பாருங்க மிக்சியில் நான் அரைச்சி சின்ன சல்லடையால் இப்போ அரைக்கிறோம். கொஞ்சம் பவுடர் ஆனால் அரிக்கிறது சுகமாக இருக்கும். நாங்கள் இதை அரிச்சிட்டு திரும்ப கட்டையை திரும்ப அந்த மிளகாயோடு சேர்த்து அடிப்போம், அது ஈஸியாக அடிபடும். நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இது ஒரு பொழுதுபோக்காயும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு அவசர தேவைகளுக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு அடிக்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக எல்லா வீடுகளிலையும் மிளகாய் மல்லி சீரகங்கள் இருக்கும். அப்போ கடைக்கு போகிறது கொஞ்சம் தூரம்னு சொன்னால் நாங்கள் அப்போ வீட்லேயே செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எப்னா கறி பவுடர் ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம். இலகுவான முறை தான், எல்லோரும் வீட்லையும் மிளகாய் மல்லி இருக்கும், சீரகங்கள் இருக்கும். அதனுடைய ஒருக்கா நீங்களும் தயாரித்து பாருங்கள், வீட்லேயே செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும். நீங்கள் இதை திடிச்ச அன்னைக்கு குழம்பு வச்சு பாருங்கள், இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். எப்போயுமே நாங்கள் வீட்டில் தயாரிக்கிறது சுத்தமும் சுவையுமாக இருக்கும். இதுவரை நீங்கள் எனக்கு தர ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம்.